தமிழகத்தில் வணிக சமூகமாக உயர்ந்து இருக்கும் நாடார் சமூகம் சங்கம் அமைத்து பல்வேறு சாதனைகளை படைத்திருக்கிறது. நூறாண்டுகளுக்கு முன்பே நாடார் பேட்டை அமைத்து தொழில்துறையை கையிலெடுத்த இச்சமூகத்தை தென்னிந்திய அளவில் ஒருங்கிணைக்க பொறையார் ரத்னசாமி நாடாரின் முயற்சியில் உருவானதுதான் நாடார் மகாஜன சங்கம். 1910 ஆரம்பிக்கப்பட்ட இந்த சங்கம் தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டப்படி பதிவு செய்யப்பட்ட கல்வி மற்றும் தர்ம ஸ்தாபனமாகும். தமிழகத்தில் பல கல்வி நிறுவனங்களை நிறுவி திறம்பட நடத்தி வருகின்றது. இச்சங்கம் ஆரம்பித்த 10 முதல் கட்டமாக நாடார் வங்கியை ஆரம்பித்தனர். இந்த வங்கி தற்போது தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி என்ற பெயரில் நாடு முழுவதும் கிளைகளை விரித்து இயங்குகிறது. மதுரையை தலைமையிடமாக கொண்டு இச்சங்கம் செயல்பட்டு வருகிறது. இந்த சூழலில் நாடார் மகாஜன சங்க தேர்தல் நவம்பர் 6 மதுரை வெள்ளச்சாமி நாடார் கல்லூரியில் நடைபெற உள்ளது. இதில் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என்.ஆர். தனபாலன் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுகிறார். மற்ற பதவிகளுக்கான வேட்பாளர்கள் அவரது தலைமையில் 3 பனைமரம் சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். அவரை எதிர்த்து ஏற்கனவே பொதுச் செயலாளராக இருக்கும் கரிகோல் ராஜ் போட்டியிடுகிறார். மீன் சின்னத்தில் அவரது அணியினர் போட்டியிடுகின்றனர். 3வதாக இவர்களை எதிர்த்து விஜயசந்திரா என்ற பெண்மணி போட்டியிடுகிறார். ஏற்கனவே சங்க பொதுச் செயலாளராக இருக்கும் கரிகோல் ராஜை தோற்கடிக்க என்.ஆர். தனபாலன் தலைமையிலான அணி தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்தார்கள். என்.ஆர். தனபாலனுக்கு சமத்துவ மக்கள் கழக தலைவர் எர்ணாவூர் நாராயணன் ஆதித்தனார் குடும்பத்தினர் ஆதரவு இருக்கிறது. கரிகோல் ராஜுக்கு சிவகாசி காங்கிரஸ் எம்எல்ஏ அசோகன் மற்றும் பல்வேறு நாடார் சங்கங்கள் ஆதரவு இருக்கிறது. இவர்கள் இருவருக்கும் தான் கடும் போட்டி நிலவுகிறது. இச்சங்கத்துக்கு 1000 மதிப்புள்ள சொத்துக்கள் உள்ளன. அந்த விவகாரத்தை கையிலெடுத்து இரு அணியினரும் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக மெர்கண்டைல் வங்கி பங்கு பிரச்சனை பிரதான காரணமாக இருக்கிறது. பொதுவாக இன்றைக்கு எதிரணியில் இருப்பவர்கள் நாடார் மகாஜன சங்கத்தில் அதிகம் பணம் இருப்பதை போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையிலும் பொய் சொல்லுவதை விட உண்மையை சொல்லி இந்த சமூகம் வளர வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சந்தா வசூல் செய்துதான் சம்பளம் அளிக்கிறோம். சங்கத்தில் இன்று பெரிய பணங்களோ கோடிக்கணக்கான ரூபாய்களோ கிடையாது. பொய்யான வாக்குறுதிகளை யாருமே சொல்ல வேண்டாம் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். ஏனென்றால் சங்கத்தில் இருக்கிறதை வைத்துதான் நாம் இன்றைக்கும் சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது இன்றல்ல நேற்றல்ல 110 சங்கத்தினுடைய நிலைப்பாடு இதுதான். அதை வெளியில் இருக்கின்றவர்கள் தவறான கருத்துக்களை பரப்பி சமுதாய மக்களிடம் ஏதோ கோடி கோடியாக இருப்பதைப் போல ஒரு மாயத்தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். அந்த மாயத்தோற்றத்தை உண்மையிலேயே வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். நாடார் மகாஜன சங்கம் எடுத்து வைத்திருக்கின்ற இந்த பணி, பல தொழிலதிபர்களும் குறிப்பாக உங்களை போன்ற இந்த மெம்பர்களாக இருப்பவர்கள் சந்தா கொடுக்கின்ற பணத்தில் தான் இங்கே தங்கம் வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் அளிக்கின்ற நிதி மூலம்தான் பல கட்டடங்களையோ பல சமூக அமைப்புகளை உருவாக்க முடியும் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். வருகின்ற தலைமுறையினருக்கு இன்றைக்கு நாம் எடுத்து வைக்கின்ற இந்த கருத்து நம்மளுடைய தொலைதூர நோக்கமாக இன்றைக்கு குறிப்பாக நம்மளுடைய ஒரே குறிக்கோள் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 3,00,000 இளைஞர்கள் +2 பாஸ் ஆகிறார்கள், 1,00,000 இளைஞர்கள் கல்வி கற்காமல் இருக்கிறார்கள் என்பதை சொல்கிறார்கள். அந்த மாணவர்களை வெளியில் கொண்டு வந்து அவர்களை கல்வி கற்க வைக்க வேண்டும் என்ற நோக்கம். அவர்கள்தான் தவறான பாதைகளுக்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும், அடிப்படை வேலைகளுக்கு செல்கிறார்கள் கல்வி கற்காமல் இருக்கிறார்கள் என்ற ஒரு தொலைதூர நோக்கத்தோடு அனைத்து கிராமங்களுக்கும் சென்று கண்டிப்பாக கல்வி கற்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு கிராமங்கள் தோறும் சென்று ஆரம்ப கல்வியை கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு நாம் உயர்கல்வியை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அடுத்த தலைமுறை உயர்கல்வி கற்றால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்ற நோக்கத்தோடு சங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்தாற்போல் வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதும், அதற்கு அடுத்தாற்போல் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய வேண்டும். ஒரு சமூகம் முன்னேற வேண்டுமென்றால் கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் இந்த 3 தான் ஒரு சமூகத்திற்கு அடிப்படை. அதைத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வழியில் நாடார் மகாஜன சங்கம் தொடர்ந்து 110 ஆனாலும் நல்ல முறையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வேட்பாளர்கள் அனைத்துவர்களுக்கும் மீன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே சமயம் என்.ஆர். தனபாலனும் கரிகோல் ராஜ் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். காலம் நடந்த தேர்தலுக்கு இதுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருப்பதை எல்லோரும் அறிவீர்கள். ஏனென்றால் தமிழகத்தில் வாழக்கூடிய அத்தனை, அதாவது இந்த சங்கத்தை தமிழகத்தில் வாழக்கூடிய அத்தனை நாடார் பெருமக்கள் எவ்வாறு விரும்புகிறார்கள். கிட்டத்தட்ட இந்த சங்கமானது மீண்டும் ஒரு புதிய தலைமையின் கீழ் இறங்க வேண்டும், இயங்க வேண்டும் என்பதை விட, அதாவது சரிந்திருக்கின்ற மிகவும் பாதிப்புள்ளாயிருக்கிற நாடார் மகாஜன சங்க பெருமைகளை மீட்டெடுக்க வேண்டும். மூடப்பட்ட
கல்வி நிலைகள்லாம் திறக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்கும் இருக்கு. ஏனென்றால் நாடார் மகாஜன சங்கம் என்பது நாடார்களுடைய தலைமை பீடமாக விளங்கக்கூடிய ஒன்று என்று அதனுடைய பெருமை இழந்துவிட்ட காரணத்தினால் இந்த தேர்தல் 122 ஆண்டுகளிலே இல்லாத அளவில் இந்த தமிழகம் முழுவதும் நம் மக்கள் பல்லாயிரக்கணக்கில் வந்து ஓட்டடிக்க இருக்கிறார்கள். ஏன் இந்த அளவுக்கு ஒரு மக்களிடையே இந்த அளவுக்கு ஒரு உத்வேகம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது அவருடைய எண்ணமும் எவ்வாறு இருக்கிறதுன்னா மாற்றம் ஒன்றே முன்னேற்றம் என்பதால் என்கிற காரணத்தினால் அவர் விரும்புகிறார்கள். அது மட்டுமல்ல உங்களுக்கு தேவையான அத்தனை பாதுகாப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் எல்லோரும் வந்து இங்கு ஓட்டடித்து ஒழித்த மட்டுமல்ல ஒருவேளை வாய்ப்பிருந்தால் நீங்கள் அன்று மாலையே அநேகமாக நம்முடைய முடிவுகள் தெரிந்துவிடும் இருந்து தெரிந்துவிட்டு நம்முடைய வெற்றியை கொண்டாடுமாறு கேட்டுக்கிறேன். அனைவரும் வாருங்கள், வந்து ஓட்டடையுங்கள். அனைவரும் அறிவோம் நம்முடைய சின்னம் என்பது பனைமரம் தான், 3 பனைமரங்கள். ஆகையால் அனைவரும் அந்த சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமாய். என்னால் கணக்கமாக கிடைத்திருக்கும் இந்த சின்னத்தின் உண்மை பெருமை நாம் எல்லோரையும் கற்பகத்தரு என்று சொல்லக்கூடியது பனைமரம் என்பது ஒன்றல்ல இரண்டல்ல, அதாவது மனிதனுடைய முழு அவனுடைய வாழ்க்கை என்பது 120 ஆண்டுகள். அதே மாதிரி பனையினுடைய வாழ்க்கை 120 ஆண்டுகள். அது மாதிரி உச்சி முதல் உள்ளங்கால் வரை, அதாவது அது பலன் தரக்கூடியது. அதாவது யானை இருந்தாலும் 1000 பொன், 1000 இறந்தாலும் 1000 பொன். அதே போன்றுதான் பனையானது தான் இருக்கும் வரை பலனை மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். இறந்த புறம் அது உச்சி உள்ளங்கால் வரை அது மனிதனுக்கு பயன்படும் என்கிற காரணம் அதை கற்பகதர் என்பார்கள். அந்த கற்பகதர் எவ்வாறு உயர்ந்திருக்கிறதோ இந்த மகாஜனகம் மீண்டும் அந்த நிலையை அடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இரு அணியினரும் பல லட்சங்கள் செலவு செய்து தேர்தலில் போட்டி போடுகின்றனர். இத்தேர்தல் முடிவில் பெரும் கோடீஸ்வர அணியான என்ஆர் தனபாலனை விட கரிகோல்ராஜ் தலைமையிலான ஜனநாயக அணியே வெற்றி பெற்று மீண்டும் பொறுப்பில் அமரும் என்று நாடார் சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர்.